ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு பழனிமலையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி சிந்திக்க போகிறோம். முருகனுடைய ஆறு படை வீட்டில் இன்பம் ஓங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூருக்கு போகணும், துன்பம் தொலைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் பழனிமலைக்கு தான் போகணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு. பிரச்சனை இருந்தால் தானே அர்ச்சனையே நடக்குது கடவுளுக்கு. இப்போ இந்த பழனிமலையினுடைய சிறப்புகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய உண்மையான ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். பழனிமலையை சுற்றிலும் எத்தனையோ ஜீவன் முக்தர்கள், ஜீவ சமாதிகள் அங்கே அடங்கி இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கும் ஜீவ சமாதிகளுக்கு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கோயில்கள் என்பது என்னன்னு கேட்டால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மாதிரி. சித்தர்களுடைய சமாதி கோயில்கள் அப்படின்னா அது பிளக் பாயிண்ட் மாதிரி, நம்மளாம் ஒரு செல் மொபைல் ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கலாம். நமக்கு சார்ஜ் போட்டுக்கணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் டைரெக்டாக போட்டுக்க முடியாது, ஆனால் பிளக் பாயிண்ட்டில் போட்டுக்க முடியும். அப்படி நம்மளுடைய வினைகளை வாங்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களே நிறையா இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொன்னால் பழனிமலை தான். அது மட்டும் இல்லை, ஆறு படை வீட்டில் இரண்டு படை வீடுகள் சேர்ந்திருக்கிற ஒரே இடம் அப்படின்னா அது பழனிமலை மட்டும்தான். கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி அப்படிங்கிறது ஒரு படை வீடு, மூன்றாம் படை வீடு. மேலே இருக்கக்கூடிய பழனி என்பது ஐந்தாம் படை வீடு. என்னங்க ஐந்தாம் படை வீடு மொத்தமாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், குன்றுதுக்கும் இடமெல்லாம் ஐந்தாம் படை வீடு, திருத்தணி முதலிய குன்றுதோறு ஆடல் அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க. அந்த வகையில் அஞ்சாம் படை வீடு, ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழனியில் ஒரு தளத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு படை வீட்டுக்கு போன பெருமை உண்டு. அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தேவை உணர்வேனே, உனது பழனிமலை எனும் ஊரை சேவிக்க அறியேனே அப்படிங்கிறார். நீங்கள் பழனிமலைக்கு போய் முருகனை பார்த்து கும்பிட்டு பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டு அப்படித்தான் புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தவம் இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் பழனிமலை அப்படிங்கிற ஊரை போய் தொட்டு கும்பிட்டு, நீங்கள் நேராக வண்டி ஏறுறீங்க, போய் இறங்குறீங்க, பழனிமலையில் கீழே இறங்கி பழனிங்கிற ஊரில் இறங்கி அந்த மண்ணை தொட்டு கும்பிட்றீங்க வச்சுக்கலாம், அதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். ஏன் அந்த தலத்தில் தான் ரெண்டு படை வீடும் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறார், உனது பழனிமலை எனும் ஊரை சேவிக்க அறியேனே அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பழனிமலைகளில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. அதில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பக்தர்கள் மத்தியில் இருக்கக்கூடியது, முருகனை போய் பார்த்தா ராஜ அலங்காரங்கள் தான் பார்க்கணும், இதே சுவாமி வந்து கௌபீனத்தோட கோவணத்தோடு நிற்பார், அதை பார்க்கக்கூடாது, பார்த்தா நாமளும் அவரை மாதிரி ஆண்டி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. நம் வாழ்க்கையில் இந்த இல்லறத்தை தாண்டி துறவரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அந்த அலங்காரத்தோடு தான் சுவாமி அப்படி இருக்கார். அவரையும் பார்த்தால் நாம் சிறப்பாக இருக்க முடியும். சிலருக்கு நம்ம ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக அந்த கோவண பிரசாதம் கூட கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா அவங்களாம் கோடீஸ்வரர் ஆயிட முடியும். அதற்காக நம்ம சுவாமி இப்படி பார்த்தா தான் நல்லா இருக்க முடியும், அப்படி பார்த்தா நல்லா இருக்க முடியும்னு எந்த வேறுபாடுகளும் இல்லை. திருவண்ணாமலைன்னு என்ன நினைப்பாங்க, பௌர்ணமியில் போய் கும்பிட்டா மட்டும்தான் பெருமை, மற்ற நாளில் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடவுள்னா எப்படி ஆட்சி இல்லாத அரசியல்வாதியா? மற்ற நாட்களில் எல்லா நாட்களிலும் கடவுளுக்கு பூரண ஆற்றல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழனிமலைக்கு இன்னொரு பெரிய சிறப்பு எடுத்துட்டீங்களா, அது சாதாரண மலை இல்லை, கந்தக மலை. அடிய நேரில் கண்டது ஒன்று சொல்கிறனே, ஒரு முறை காலையில் 5 மணிக்கு முன்னாடி பழனி முருகனை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மலை ஏறி போகிறேன். ஏறி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்னுடைய நண்பர் வர்றாரு, பழனிக்காரரே வர்றாரு. அப்போ மலையை சுற்றிலும் ஒரு துர்நாற்றம் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே தான் குப்பையை போடுவோம், அந்த வாட்டர் பாட்டிலை போடுவோம், பழங்களுடைய தோலை போடுவோம், எல்லாம் போட்டு அந்த மலையை ஒரு அசிங்கமாக ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம பக்தர்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை செய்யலான்னு செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் வழிபாடு முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இறங்கும்போது ஒரு 6 மணி இருக்குங்க. அப்போ திடீர்னு அரைச்ச சந்தன மனம் மணக்குது. என்ன இப்படி மணக்குது அப்படின்னு தம்பி அவர்கிட்ட கேட்குறேன், அந்த ஊர்க்கார தம்பிகிட்ட கேட்கும்போது அந்த தம்பி சொன்னார், அண்ணா இந்த மனத்துக்கு பரிமள சுகந்தம்னு பேர். பரிமள சுகந்தம்னா என்னப்பா அப்படின்னு, இந்த இப்போ சுவாமிக்கு மேலே தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது, அந்த நவபாஷான சுவாமி அந்த சுவாமி தொலையில் பட்டு அந்த தண்ணி கீழே மலையில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், மலையே மணக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் அந்த மூர்த்திக்கு அந்த தலத்திற்கு அந்த மலைக்கு பெரிய சிறப்பு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நவபாஷான சிலையில் சில பேர் சொல்கிறாங்க அது சுரண்டிட்டாங்க அது எடுத்துட்டாங்க, எதுவுமே கிடையாது. பாஷாணம் அப்படின்னு சொன்னால் விஷம்னு அர்த்தம், நவ அப்படின்னா 9னு அர்த்தம். 9 விஷங்களால் கட்டப்பட்ட சிலை தான் அந்த நவபாஷான சிலை. நவபாஷானத்தை சாப்பிட்டா யாராக இருந்தாலும் இறந்து விடுவார்கள். அந்த நவபாஷான சிலை மீது அபிஷேகம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பிரசாதத்தை எடுத்து உட்கொண்டால் தான் நம்முடைய உள்ள நோயும் சரி நம்முடைய உடலை பற்றி இருக்கிற நோய்களும் போகும். அதனால் பழனிமலை என்பது திருவண்ணாமலை எப்படி ஜீவன் முத்திரர்களால் இருக்கோ அதே மாதிரி கௌமாரத்தில் முருகனை கும்பிடக்கூடிய தலத்தில் மாபெரும் சிறப்பான தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தலத்தில் மட்டும்தான் பஞ்சாமிரதத்துக்கு பெருமை,
விபூதிக்கு பெருமை, சுவாமிக்கு சித்தநாதன் அப்படின்னு பேர். சித்தநாதன் என்ன பெருமை? சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக விளங்குகிற காரணத்தால் அந்த முருகப்பெருமானுக்கு சித்தநாதன் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைனா எல்லாமே ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும்டா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முருகன் ஒரு நேரத்தில் ராஜ அலங்காரத்தில் இருக்கார், ஒரு நேரத்தில் வைத்தியக்கால் அலங்காரம் என்கின்ற அலங்காரத்தில் இருக்கார், ஒரு முறை ஆண்டியாக நிற்கிறார். அவர் எப்படி பார்த்தாலும் நமக்கு சிறப்பு இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இரவு நேரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சு அந்த அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு மாலை, அதுக்கு மேலே ஒரு கௌபீனம், கௌபீனம்னா கோவணம்னு அர்த்தம், அரைச்ச சந்தனம் சுவாமி மேலே சாத்திட்டு வந்துடுவாங்க. ரெண்டு கால்களுக்கு இடையில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. காலையில் போய் பார்த்தா அந்த சந்தனம் உருகி கீழே தண்ணியாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி சிலை, அந்த நவபாஷான சிலை வேர்த்து அந்த கிண்ணத்தில் முருகப்பெருமானுடைய அந்த வியர்வை தண்ணீர், அது முருகனுடைய சிறுநீர் என்றும் கூட சொல்லுகிறார்கள், கோபீன தீர்த்தம் சொல்லுவாங்க, அது வடிஞ்சிருக்கும். காலையில் யாரெல்லாம் அந்த விழாக்கால பூஜைக்கு முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த முருகனுடைய கோவண தீர்த்தத்தையும் அந்த ராக்கால சந்தனம் சொல்லுவாங்க, அந்த சந்தனத்தையும் தருவார்கள். அதை சாப்பிட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த நம்ம எப்பவுமே கசப்பு கசப்பு எல்லாத்தையும் நம்ம மறுக்கிறோம். அந்த கசப்பு தான் உடலுக்கு தேவையானது. அந்த கசப்பை எடுத்துக்கொண்டோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். பழனி மலைக்குள்ள இதே மாதிரி பல்வேறு ரகசியங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.